அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்மிடையே இருக்கக்கூடியவர் நம்முடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அன்பிற்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்வோம். அவருடைய மருத்துவத்தின் மூலமாக அவர் முதல்ல கொடுக்கக்கூடியது, தன்னை நாடி வரக்கூடியவங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடியது அன்பும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான். வரக்கூடியவங்களுக்கு குழந்தைகளுக்கா நான் வந்து இலவசமாக தான் பார்க்குறேன், கவலையே படாதீங்க, நாங்கள் இருக்கும் தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே பரிபூர்ணமாக குணமாக்குவதற்கான ஒரு முதல் படியாக அமைது. அதே மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய காலர்ஸ் வரும்பொழுது கண்ணீர் மல்க மகிழ்ச்சி கலந்து அவரை பார்க்கும்போது தன் வீட்டில் ஒருவராக நினைச்சு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. அந்த வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு என்னென்ன தகவல்களை நம்ம வந்து பொக்கிஷமாக சேகரிக்க போகிறோம் அப்படின்றத ஐயாவை சந்திச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. இறை வணக்கத்தோட நம்ம நிகழ்ச்சி கண்டிப்பாக. அகல முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. அன்புன்னு நான் ஏன் ஆரம்பித்தேன்னா, கடந்த வாரம் நம்ம பேசும்போது அன்பிற்கான அந்த காதலுக்கான வார்த்தைக்கான பல விவரங்களை வந்து எங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி தான் நேயர்களும் வரும்பொழுது அவங்க பேசும்பொழுது அவங்களுடைய அன்பு உங்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றதையும் வெளிப்படுத்துச்சு. பட் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் என்னென்னா, இப்போ எல்லா விஷயமும் ஓப்பனாக இருக்குது, எதுனாலுமே நம்ம இன்டர்நெட்டில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுலேயே வந்து பயந்துடுறாங்க. அவங்க பயப்படக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வந்து இதயம் மூளை. இதில் வந்து அடைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துருது. இந்த அடைப்பு அப்படிங்கற விஷயம் இப்ப சமீப காலமா தான் நிறைய பேருக்கு மத்தியில வந்து தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க சார். இதை பத்தி நம்ம பேச முடியுங்களா? நிறைய பேத்துக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது காட்டிடமே இப்பதான் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். உருவாக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. சரிங்க. என்னன்னா, நேர நேரத்துக்கு சாப்பிடணும், இதுதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய மருத்துவத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இதை தான் நம்ம உயிர் வார்த்தையாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் நாம். ஆனால் உண்மையிலான காரணம் என்ன அப்படின்னா, அடைப்பு அப்படிங்கிறது இதயத்தில் வரவே வராது. இதயத்தில் அடைப்பு என்பது வருவதற்கான சாத்தியங்கள் எப்போதுமே கிடையாது. அப்போ இதயத்தில் அடைப்பு எப்படி வருது அப்படின்னா, யாருக்கெல்லாம் பயம் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இதய பலவீனம் ஏற்படுமே தவிர இதய அடைப்பு அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம், சார் கொழுப்பு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. கொழுப்பு அப்படிங்கிறது இதயத்தில் வந்து அடைக்கவே அடைக்காது. முதல்ல பிளட் கேப்லரிஸ், ரத்த நாளங்கள் இருக்குது. அந்த ரத்த நாளங்களில் உங்களுக்கு கொழுப்பு அடைக்கும் பொழுது, கொழுப்பு அதிகமாக உருவாச்சுன்னா அந்த நம்மளுடைய ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சிக்கும். ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சிக்கும். விரிவடைஞ்சிட்டு ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கொழுப்பெல்லாம் அடைக்காது. இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். வயிறு இருக்குது, வயிற்றில் இருக்கக்கூடிய 36 மீட்டருடைய டியூப், அந்த குழாய் இருக்கு இல்லையா, இறைப்பை, அதே அளவுக்கு ஒரு பை செஞ்சுக்கலாம். அதே அளவுக்கு ஒரு பை, இந்த பக்கம் இறைப்பை. இந்த பையில் போட்டிங்கன்னா 1/2 கிலோ கூட போட முடியாது. ஆனால் இந்த வயிற்றில் 50 கிலோ போட்டாலும் தாங்கும். உண்டா இல்லையா? வயிற்றில் நீங்கள் சாப்பிட்றது 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் என்ன நீங்கள் வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்டாலுமே விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். உண்டா இல்லையா? ஆமாம் தானே. உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுமே, நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே நீளக்கூடிய தன்மையில தான் இறைவன் படைச்சிருக்காரு. சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண் உறுப்பு, அது எப்படி அவ்வளோ பெரிய குழந்தை பெற்றெடுக்குது? எப்படி அந்த குழந்தை வெளியே வருது? அது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? அப்படிலாம் கடவுள் விட்டுற மாட்டார். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். அப்படிலாம் விட்ட மாட்டார். அப்போது என்ன காரணத்தினால இதயம் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னா, யாரெல்லாம் தொடர்ச்சியாக சர்க்கரைக்காகவோ இல்லை பிபிக்காகவோ கிட்னிக்காகவோ மருந்து மாத்திரைகள் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய நபர்களுக்குத்தான் இதயம் பலவீனமாக மாறுமே தவிர, மருந்து மாத்திரைகள் சாப்பிடாத நபர்களுக்கு ஆகவே ஆகாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சிறுநீரகம் இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புக்கு காரணம் சிறுநீரகம். அப்போ சிறுநீரகம் சரியானபடி வேலை செய்யும் பட்சத்தில் அங்கே இதய அடைப்பு வராது. அப்போ இதயத்தில் எது அடைக்கும் அப்படின்னா, உப்பு அடைக்கும். இதயத்தில் இருக்குன்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா தேவையில்லாத உப்புக்கள், கிட்னியிலேருந்து சரியாக வேலை செய்யாமல் கிட்னியில் உப்புக்கள் வெளியேறாமல்
அதுதான் இதயத்தில் அடைக்க ஆரம்பிக்கும், ரத்த நாளங்கள் அடைக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா பிளட் கார்பரேஸ் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும், ரொம்ப மெல்லிய ரத்த நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளவு பெருசு இருக்காது, ரொம்ப மெல்லியஸாக இருக்கும். அந்த மெல்லியதில் வந்து உப்புக்கள் அடைக்க ஆரம்பிக்கும், கால்சியம் அடைக்க ஆரம்பிக்கும், பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி அடைக்க ஆரம்பிக்கும். அப்போது இதய பலவீனம் என்பது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகள் முழுமையாக தேங்காததால் உருவாகக்கூடிய தவிர அதில் அடைப்பதற்கான சாத்தியங்கள் கிடையாது. இது எதுக்கு கேட்டேன்றது நான் அடுத்து சொல்கிறேங்க ஐயா. அதுக்கு முன்னே நேர்கள் வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. திருப்பதி திருநெல்வேலிங்க மேடம். ஆ திருப்பதி ஐயா, உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஐயா காத்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே ஒரே விஷயம் தாங்க ஐயா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் அடிப்படை தூக்கம். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ அவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இதய பலவீனமாகும், கிட்னி பலவீனமாகும், மோஷன் போகாது, யூரின் போகாது, வயிறு பெருத்திருக்கும். அந்த வயிறு பெருக்கும் போது கேஸ்ட்ரிக் இதயத்தை அடைக்க ஆரம்பிக்கும், கை கால் வராமல் போயிடும். பக்கவாதம் இருக்கும் முக்கிய காரணம் தூக்கம். நீங்கள் செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதை சரி பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வேலையை விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் நேரில் வாங்க. திருநெல்வேலிக்கு நான் திங்கக்கிழமை மணிக்கு நான் இருப்பேன், காலையில் ஒரு 9 மணிக்கு இருப்பேன். நேரில் வாங்க, உங்களுக்கான சிகிச்சை கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுனால இலவசமாக பார்க்க சொல்கிறேன். நேரடியாக வாங்க, சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் ஐயா. வணக்கம். வணக்கம். ஆ உங்கள் பெயர் சொல்லுங்கள். வணக்கம். பேர் நாராயணன். நாராயணன் ஐயா எங்கிருந்து அழைக்கிறீங்க? பாண்டிச்சேரியிலிருந்து. ம், ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்கள். வணக்கம். எனக்கு சுகர் வந்து ஆ கொஞ்ச நாள வந்து நாங்க கொஞ்சம் கவனிக்காதங்க, கால் ரெண்டும் அப்படியே மறுத்து போய் கால கீழே வச்சா அப்படியே வழுக்குது, கால் நடக்க முடியல. இன்சுலின் போடுறீங்களா? இன்சுலின் போடுறீங்களா? இன்சுலின் கொஞ்சம் நீங்க நிகழ்ச்சி பாருங்க, நிகழ்ச்சி பாருங்க, நீங்க நிகழ்ச்சி பாருங்க, நிகழ்ச்சி பாருங்க. நான் கேட்டுக்கிறது ஆர்த்தி, யாரெல்லாம் வந்து ஃபோனை வந்து பேசிக்கிட்டே டிவி பார்க்குறாங்களோ நீங்கள் நிகழ்ச்சி கட் பண்ணுங்க, நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க. சரிங்க. இல்லை ஒரு ரெண்டு மணி கட் பண்ணால் தான் அவங்களுக்கு தோணும். என்ன காரணம்னா, நிகழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ நான் கூட லேட்டாக தான் வந்தேன். எக்ஸ்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகலை, டிரைவர் ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்தேன், அப்புறம் இன்னொரு டிரைவர் பிடிச்சி வண்டி பிடிச்சி ஓடியாந்தேன். நான் வந்ததே லேட்டு, நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஓடி வரோம், நாம ஒன்றா இல்லையா? அது மக்கள் என்னென்னா எளிமையாக நம்ம கொடுக்கறதுனால அதை வந்து யாருமே அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இறைவன் என்பது ஒருவன் தான், இறைவன் என்பவன் ஒருவன். இப்போ நம்ம திருப்பதிக்கு போகிறோம், திருப்பதிக்கு போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு போய் இங்கேருந்து உட்காந்து எதுவும் இப்போலாம் பாஸ் கிடைக்கிறதுல தெரியுமா? இப்போலாம் சமயம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் 2-3 நாள் வந்து பட்டியல் போட்டு அடைச்சிடுவாங்க, தெரியுமா? தெரியும். உடச்சி அவ்வளோ பார்த்துட்டு வருவோம், வீட்டுக்கு வருவோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பண்டிகை நடக்கும், மாரியம் பண்டிகை, அதுவும் சாமி தான், இறைவன் ஒருவனே. ஊர்வலம் வருவோம் வீட்டு பக்கத்தில், பக்கத்தில் போய் உட்கார மாட்டோம், தேங்காய்பழம் உடைக்க மாட்டோம், நம்ம வீட்டுக்கு வரட்டுமே, சாமியை தேடி வந்த அந்த கதை தான். நம்ம என்னென்னா எளிமையாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தயவுசெய்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் யாரையுமே நடந்துக்க வேண்டாம். தயவுசெய்து ஃபோனை வந்து பக்கத்தில் கொண்டு வந்து பேசும்பொழுது மற்றவர்களுக்கும் ஈஸியாக புரியும். சரிங்க ஐயா. அவங்க அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, காலில் வலிகள். அது இன்சுலின் போட்டிருப்பாருமா? இன்சுலின் போட்டதால கிட்னியோட வீக்கம் இருக்கும், கிட்னி பாதிப்பினால வந்து கால் வீக்கம் இருக்கும். அதை நம்ம நேரில் வந்து சரி பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி ஆரம்பத்திலே வந்து இந்த இதயத்தில் மூளையில் இந்த அடைப்பை பற்றி ஏன் பேசினேன்னா, இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க எப்படி டயபெட்டிஸ் உனக்கு எவ்வளோ லெவல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி உனக்கு எத்தனை ஸ்டண்ட், எனக்கு எத்தனை ஸ்டண்ட் அப்படின்னு தான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இதயம் மூளைன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே எல்லோருமே பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதற்கான இந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். உடம்புல வெட்டக்கூடியது 2-2 தான், 1 முடி நகம். சொன்னிருக்கீங்க ஏற்கனவே, எதையுமே வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுமா? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கணும்னா, திரும்பவும் சொல்லிட்டு மருந்து மாத்திரைகளுடைய அந்த பாதிப்பு உடம்புல பாதிப்பாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இயற்கை மருத்துவத்தில் மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டிட்டு உணவு முறைகளில் பயிற்சிகளை கொடுத்து அவங்களுடைய மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்களை ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல பயத்தை தூக்கி போடணும். பயம் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க நார்மலாக இருக்கீங்க, மனசுக்குள்ளே பயம் வந்துச்சுன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும், பயம் வந்துச்சுன்னா வாய் திக்க ஆரம்பிக்கும்,
உண்டா இல்லைங்களா? பயம் வந்துச்சுன்னா பிபி வந்துடும். இப்போ நார்மலாக தான் இருக்கிறோம், ஆனால் பயம் வந்துச்சுன்னா இவ்வளவும் வருது. அப்போ இவ்வளவு வியாதின்னு சொல்கிறாங்க. கை நடுக்கத்துலேருந்து பிபிலேருந்து எல்லாம் வியாதி தானே, அது என்ன காரணம்தான் வந்துச்சு? பயம், அவ்வளோதான், அதான் அடிப்படை. அதை சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும், தெளிவாக புரிஞ்சிருச்சுங்க ஐயா. ஒரு நேர் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. பேர் இல்லைங்க. என்னங்க உங்கள் பேர்? பேசுங்க. பேசுங்க. அவர் வயசு 45. ஓகே. சுகர் இருக்கு, ஆனா மாத்திரை அவர் ஒண்ணு எடுத்துக்கல, கால் எரிச்சலா இருக்குன்ற நைட்ல. சரி, மாத்திரை எடுத்துக்கலனா வேற என்ன எடுத்துக்கறாரு? மாத்திரை மட்டும் தான், வேற எதுவும் எடுத்துக்கல சார். அவர் ஆபரேஷன் பண்ண கால் இந்த நைட் ஃபுல்லா எரிதுன்னு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இல்லமா, ஆபரேஷன் தான் பண்ணிருக்காரமா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. பைல்ஸ், ஹெர்னியா, அப்பெண்டிஸ் அந்த மாதிரி பண்ணிருக்காரா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சரி, வேற என்ன மாத்திரை போறாரு? பிபி மாத்திரை போறாரா? ஒரே விஷயம்தாம்மா, கண்டிப்பாக வந்து கால் எரிச்சல் அந்த மாதிரி வந்து வருது அப்படின்னாவே நீங்க சர்க்கரையுடைய அளவு வந்து நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கேள்விப்படுறோம், ஆனா ஃபாலோ பண்றோமா அப்படின்னா இல்ல, யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. 3 மாதம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல எந்த வியாதியுமே 3 மாதத்தில் நமக்கு தெரியாது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாதிப்பு தான், 3 மாதம் கழிச்சு இப்போ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியவே ஆரம்பிக்கும். ஸோ பாண்டிச்சேரி நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு முறை வந்து பாருங்கள், ட்ரீட்மெண்ட் தர சொல்கிறேன் நான். எந்த மருந்தும் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பெயர் சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். என் பேர் வந்து பாலு. பாலு, எங்க இருந்து பேசுறீங்க? பாலு ஐயா, உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா, காத்துட்டு இருக்காங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மனைவி சார் எஸ்எல்ஜின்னு ஒரு 8 வருஷமா காமிச்சிட்டு இருக்கோம் சார். புரியல, எஸ்எல்ஜி? ஓகே ஓகே. 8 வருஷமா காமிச்சிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் டாக்டர் தான் காமிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணுதுங்க ஐயா உங்களுக்கு, என்ன சிம்டம், என்ன பண்ணுது? காலு கையெல்லாம் வலிக்கும் சார். காலு கையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காலு கையெல்லாம் வீங்கிருந்துச்சு. வீங்கிச்சு. வேலை செய்ய முடியல. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. நம்ம இந்த அடைப்புகளை பத்தி நான் வந்து பேசிட்டு இருந்தேன், இந்த மாரடைப்பு அப்படிங்கறதுக்கான காரணம் என்னங்க ஐயா, அது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னதுதான், யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்களுக்கு மாரடைப்பு இருக்கும், யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ அவர்களுக்கு மாரடைப்பு இருக்கும், யாருக்கெல்லாம் சளி தொந்தரவுகள் மிக அதிகமாக இருக்கிறதோ, குறிப்பாக ஆக்சிஜனுடைய அளவு மிக குறைவாக உடம்புல இருக்கிறதோ அவங்களுக்கு மாரடைப்பு இருக்கும். என்ன காரணம்னா, அந்த தசைகள்லாம் சுருங்கிடும், இந்த கை தூக்க முடியாது அதுக்கு மேலே. அப்போ அந்த மாதிரி தூக்க முடியாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதயம் வந்து மிக பலவீனமாக இருக்கும். வலது பக்கம்னா நுரையீரல், இடது பக்கம்னா ஹார்ட். இதுதான் அடிப்படை. தூக்கம் அப்படிங்கிறது உலகத்தில் மிக சிறந்த ஒரு தியானம். அதுதான் கொழுப்பு வந்து அடைச்சிக்கும் அடைச்சிக்கும் சொல்கிறாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, கொழுப்பு சாப்பிட்டா தான் கொழுப்பே கரையும். பித்தப்பை கல் இருக்கு இல்லையா, பித்தப்பை கல் உருவாகுது அப்படின்னாவே இதயத்தில் பலவீனம் வந்துச்சுன்னு அர்த்தம். கிட்னி கல் உருவாகுது அப்படின்னாவே இதயத்தில் பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிட்னி கல் உருவாகுது என்ன, அந்த கல் வெளியில் போக மாட்டேங்குது, அதனால் அடைப்பு ஏற்படுது, அந்த அடைப்பு இதயத்தை பாதிக்குது. நீங்கள் பாருங்கள், கிட்னி கல் வந்தவங்களுக்கு, பித்தப்பை கல் வந்தவங்களுக்கு தான் ஹார்ட்டே பிரச்சனை வரும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இதய அடைப்பு அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, 2 நாள் சரி பண்ணுற வேலை. இப்போ அது மாரடைப்பு வரக்குவதற்கான அறிகுறிகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், எப்படி கவனிக்கணுங்க ஐயா? ஒரு சிலர் எங்களுக்கு தெரியவே இல்லை அட்டாக்னு சொல்கிறாங்கன்றாங்க. இல்லை, அதுதான் அது மருந்து மாத்திரைகள் எடுக்கும்பொழுது தெரியாது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் வரதே தெரியாது, சைலண்ட் அட்டாக்காக இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் வந்து அட்டாக் வந்துடும். அப்படியே அட்டாக் வந்தாலுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மரணம் அப்படிங்கிறது வந்து அந்த சமயத்தில் நம்ம நடக்கவே நடக்காது.
இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா மிளகா இருக்கு இல்லையா, மிளகா மிளகு தூள் மிளகு மிளகு அந்த மிளகை டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுட்டு நல்லா அந்த சமயத்தில் கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரமே இருக்காது. அப்போ இதயத்தில் அடைப்பு இருக்கும்போது காரமே வராது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா இமிடியேட்டாக அந்த பலவீனம் அந்த ரத்த நாளங்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு என்னென்ன பண்ணால் டக்குன்னு எடுத்து வாயில் வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாயில் வந்து ஒரு பில்ஸ் வைப்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, அதே தான் அந்த ஒரு ஒரு மருத்துவத்தினுடைய தன்மையை வந்து உப்பு ஏற்படுத்தும் நமக்கு. ஸோ கல் உப்பு நீங்கள் டக்குன்னு எடுத்து வச்சிட்டோம்னாலும் அந்த பாதிப்பு இருந்து விடுதப்படலாம். வெற்றிலை இருக்கு இல்லையா, வெற்றிலை சாறு இமீடியேட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை சாறு குடிக்கணும், இல்லை வெத்தலை எடுத்து மெல்லணும், இல்லை வெத்தலை மிளகளை வச்சு நம்ம சாப்பிட்டாலுமே சரியாயிரும். இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துக்கணும். பட் வந்து அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்போதைக்கு வந்து எங்கேயாவது பார்க்கலாம் பார்த்துட்டு கூட நமது மருத்துவமனை வந்தாங்கன்னா ரெண்டு நாள் இந்த மூணு நாள் அது எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தாலும் சரியாகிக்கிறோம். அப்படியே வந்து உங்களுக்கு ஹார்ட் அடைப்பு அப்படின்னா உடனடியாக நமது மருத்துவமனை தமிழகத்தில் 50 இடங்களில் இருக்குது, எங்கே போனாலுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியறதில்ல, ஓப்பனாக சில விஷயம் பேச முடியாது என்னால், அதனால் நேரடியாக வரும்பொழுது அதுக்கான வந்து காரணங்களை சொல்லி கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இதற்காக தான் நீங்கள் அந்த தாம்பூலம் மெல்லுறது அதற்கான சிறப்புகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுலேயே வந்து வெற்றிலையினுடைய, அதாவது நம்ம உடம்புல வந்து வாயுக்கள் இருக்குது, அதாவது தச வாயுக்கள் 10 வாயுக்கள் இயக்கிட்டுருக்கு, அந்த 10 வாயுக்களும் சரியானபடி இயக்கணும். இப்போ கார் இருக்குது, கார் ஸ்டார்ட் ஆகாது, என்னென்னு பார்த்தா ஏர்லாக் ஆயிரும். பைக் இருக்குது, ஏர்லாக் ஆகும். அதே போல் தான் இங்கே வந்து ரத்தம் போகாமல் கேஸ் ட்ரபுள் கேஸ்ட்ரிக் தன்மை அதிகமாக இருக்கும், அது அடைப்பாக காமிக்கும். சரி, நேர்கள் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் பாபு. பாபு ஐயா எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையிலிருந்து மேடம். சிறப்பா, ஐயா கிட்ட பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம வணக்கம். உங்க நிகழ்ச்சி நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நல்லா பண்றீங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து இந்த சைனஸ் பேஷண்ட்க்கு அடிக்கடி இந்த தும்மல் மூக்குல இருந்து நீர் வந்துட்டு வந்துட்டு வழிஞ்சிட்டே இருக்கும், அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு, அது எது பண்ணாலும் சரியாக மாட்டேன். எந்த ஊர் நீங்க? சென்னை தாங்க. நீங்க பச்சை தண்ணில குளிக்கணுங்க ஐயா, ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட். சரி, முதல்ல வந்து பச்சை தண்ணி குளிக்கணும், சுடுதண்ணி குளிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? கரெக்ட் ஐயா. ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் வந்து பச்சை தண்ணி தான் குடிக்கணும். அந்த பச்சை தண்ணீர் அப்படிங்கிறது மினரல் வாட்டராக இருக்கக்கூடாது, நார்மல் போர் தண்ணியாக இருக்கணும், நார்மல் கிணத்தண்ணியாக இருக்கணும் ஐயா. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆமாம், வாரத்துக்கு 2 முறை உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி, நல்லெண்ணெய் வந்து முழுவதுமாக தேய்த்து குளிக்கணும். சரிங்க. இதை முதல்ல ஃபாலோ பண்ணணும். மழையில் நனையணும், மழை பெஞ்சதுன்னா ஜாலியாக மழையில் நனையணும். மௌனராகம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதி நனைகிற மாதிரி. ஆமாம், மழை அப்படிங்கிறது மிக முக்கியம். நேற்று வந்து சென்னையில் பயங்கர மழை, நீங்கள் நனைஞ்சிங்க. நான் என்ன தினம் பண்ணேன், மழை பெஞ்சதுனாலே 2 மணி நேரம் மழையில் உட்காந்துருப்பேன், மழையிலே உட்காந்து. நேற்றுலாம் மழையில தான் இருந்தேன் நான், முழுக்க முழுக்க மழை. மழை அப்படிங்கிறது உயிர் சக்தியை உயிராட்டில் நம்ம கொடுக்கக்கூடியது. மழை தண்ணீரை நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா கிட்னி பாதிப்பு சரியாகும், கிட்னியே சரியாகும். மழை நீர் உயிர் நீருங்கிறது என்னென்னா மழை தண்ணி நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியது, உயிர் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியது, அதுதான் உயிர் நீர். மழையில் நனையணும், புரியுதுங்களா? கடலில் வந்து பார்த்திங்கன்னா கடல் குளியல், வாரத்திற்கு ஒரு முறையாவது கடலில் முழுவதுமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிங்க. சரிங்க. இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. சரிங்க. டீ காபி நிப்பாட்டிடுங்க, பால் முட்டை வேண்டாம். பால் முட்டை இதை மட்டும் நிப்பாட்டிட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு வாரம் தான், அதையும் கூட தேவையில்லை. அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுடைய அழைப்புக்காக அடுத்த வாரம் காத்துட்டு இருப்போம். ஃபோன் பண்ணி ஆர்த்தி அப்படின்னு சொல்லணும், நீங்க ஆர்த்தி காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இன்னொன்னு கேட்கலாம் ஐயா. சொல்லுங்க. எங்க அம்மாக்கு வந்து நைட்டு கால் வந்து இந்த எரியுற மாதிரி இருக்கும் ஐயா, தூங்க முடியாது அவங்களுக்கு. ஓகே. அதுக்கு ரொம்ப தூங்குவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நைட்டு கால நைட்னா 2-12 காலம் தூங்குவாங்க, அதாவது எரியுற மாதிரி இருக்கும். அவங்க பிபி சர்க்கரைக்கு ஏதாவது மாத்திரை போறாங்களாங்க ஐயா? பிபி சர்க்கரை? ஆமாங்க. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை மருத்துவத்துக்கு மாறிட்டு எல்லா மருந்துகளும் நிப்பாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாயிரும். இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுடைய இந்த தோல் பட்டை இருக்கு இல்லையா, இங்கே வலி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, இந்த வலி தான் காலில் வலியாக இருக்கும். இந்த தோல் பட்டை இருக்கு இல்லையா, கவனிங்க, கை தெரியுதா உங்களுக்கு?
சொல்லுங்க. இந்த இடத்துல வலி அம்மாவுக்கு அதிகமா இருக்கும், கேட்டு பாருங்க, தெரியும். அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ண வேணும் நீங்க. காஃப் மசில் இருக்கு இல்லையா கீழே கண்டக்கால், அது மசாஜ் பண்ண வேணும். அது எப்படி பண்ண வேணும்னா, வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், இழுப்பு எண்ணெய் ஒரு அரை லிட்டர் வாங்கிக்கோங்க. வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், இழுப்பு எண்ணெய், இழுப்பு எண்ணெய், இழுப்பு எண்ணெய் இல்ல புங்க மரத்து எண்ணெய், புங்க மரத்து எண்ணெய், இழுப்பு எண்ணெய் இல்ல புங்க எண்ணெய், இந்த மூணு எண்ணெயில வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து சூடு பண்ணிக்கோங்க. லேசா மிக்ஸ் பண்ணிட்டு மூணையும் சமாளம் மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணி தேய்ச்சி விடுங்க. ஒரு பத்து நாள் கழிச்சு போன் பண்ணுங்க, அடுத்த பாஞ்சு நாள் கழிச்சு போன் பண்ணுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. அவர் சைனஸ் இருக்கு, சளி இருக்குன்றிருக்காரு. வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சை தண்ணியில் குளிச்சா சளி பிடிக்கும், மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், கடலுக்கு பீச்சுக்கு போனால் ரொம்ப நேரம் இருக்காத சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சாதா தண்ணி குடிக்காத, சூடு பண்ணி குடி, அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும்னு நமக்கு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. சரி, நீங்கள் அப்படிலாம் குடிச்சிங்க இல்லையா, ஏன் சளி போக மாட்டேங்குது? இருக்கு இருக்கு சளி அதிகமாச்சா கம்மியாச்சா? திருப்பி வரதான் செய்யுது. அது திருப்பி வரவே இல்லை, இருக்க இருக்க அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். ஆரம்பத்தில் வந்து வெறும் சைனஸாக இருந்தது, நீ டிவி வரைக்கும் நின்றுச்சு இருந்து. என்ன காரணம்? உள்ளுக்குள்ளே சளி வெளியேற்றாமல் அதை என்ன பண்ணுற, நாம வெளியே வரவிடாமல் நம்ம தடுத்துகிட்டே வரோம். தடுத்து 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 சளி தொந்தரவுகள் அதிகமாகி அது என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகி அது வந்து எல்லா நுண் துகள்கள்லாம் போய் அடைச்சிக்குது. அதுதான் வந்து நாளைக்கு ரத்த உற்பத்தி இல்லாமல் ஆஸ்துமா டிபியாக மாறதுலேருந்து எல்லாம் காரணம் அதுதான் அடிப்படை. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா சளிக்கு மருந்து கொடுக்குறோம். அது காரணம் சாக்லேட்லேருந்து முட்டையிலேருந்து பால் அதிகமாக கொடுத்து சுடுதண்ணி குடிக்கிறது தான் காரணம். சரிங்க ஐயா. அப்போது மழையில் நனைஞ்சிட்டு வந்து தும்னா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆமாம், உள்ளக்கிறது வெளியே வருது. மழையில் நனைஞ்சால் என்ன நடக்குது அப்படின்னா, உயிர் சக்தி அதிகமாகி உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகி உள்ளக்கிற குப்பையில் வெளியே வந்துடுது. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சரிங்க, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லாத நேரம் பார்த்து உங்கள் வீட்டுக்கு இந்த ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போனவனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் யார் நின்னாலும் சரி உடனே தொத்தப்பிச்சுடுவார். இல்லை, பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. அந்த பெண்ணு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பெண்ணாக தான் இருக்கும், இல்லைன்னா அவருக்கு சகோதரி முறை அப்படி தான் இருக்கும். அதில் நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கைலாம் இருக்கு. ஆமாங்க ஐயா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரெண்டு ஒருத்தி, அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி வந்து வீட்டுக்கார் ஊருக்கு போகிறாரு, ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டில் வந்துடு அப்படின்னு. வரமாட்டேன் அப்படிங்கிறா, இல்லை இல்லை மீண்டும் வா அப்படிங்கிறா. இன்னும் மறு வரமாட்டேங்கிறா. இப்போ கம்பல் பண்ண அவசியம் உனக்கு வேலை, வேறு வேலையே இல்லை. நீ ஊருக்கு போனால் அவங்க போகிறதும், அவங்க ஊருக்கு போனால் நீ கூப்பிட்றதும். சரிங்க, இது நகைச்சுவைக்காக அப்படியே வச்சுட்டு நம்ம நேயர்கள்கிட்ட பேசிடலாங்க ஐயா. வணக்கம். வணக்கம், கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுங்களாமா? இல்ல இல்ல, அவளுக்கு வந்து ஹைப்பர் கொலஸ்ட்ரோலேமியான்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அவளுக்கு அந்த கொலஸ்ட்ரால்ல அந்த ட்ரைகிளிசரைட்ஸ்ங்கிறது ஹை லெவல்ல இருக்கு. அவ இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா, எண்ணெய் ஐட்டம் எல்லாம் எதுவுமே குடுக்கறது இல்ல. இருந்தாலும் அந்த லெவல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கே தவிர குறையறதுக்கு ஏதாவது வழி வேணும். பாப்பாக்கு என்ன வயசு ஆச்சுமா? சாப்பாடு ரைஸ் இந்த மாதிரி கோதுமை கேவர் கஞ்சி. இல்ல இல்ல, பாப்பாக்கு என்ன வயசு ஆச்சுன்னு கேக்குறேன். சென்னையில எல்லா ஊர்லயும் இருக்கு, திருச்சியில கூட இருக்கு. நீங்க நேர்ல வந்தா மட்டும்தான் சாத்தியம், கண்டிப்பா சரி பண்ணிக்க முடியும். எந்த மருந்து மாத்திரை இல்லாம வாங்க பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன காரணத்தினால மயிலாடுதுறை பேர் வந்திருக்கு மங்கூருக்கு? வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் வந்து செல்வி பேசுறேங்க, பெங்களூர்ல இருக்கிறோம் நாங்க. எங்க சன்னுக்கு வந்து கழுத்து கிட்ட கொஞ்சம் மரு இருக்குது. கண்டிப்பா ஐயா கிட்ட பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா, நீங்க மரு இருந்துச்சு அப்படின்னாவே நெய் இருக்குல்லம்மா, நெய்யில் வந்து கொஞ்சம் சந்தனம் மஞ்சத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு
அந்த ஒரிஜினல் பசு நெய்யா இருக்கட்டும், அந்த இடத்த தேய்ச்சி விடுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் ஸ்பூன் உள்ளுக்கு கொடுங்க. சூடு இலையில், சூடு இலையில நெய் போட்டு பருப்பு சாதம் போட்டு சாப்பிடணும். அந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து இருக்கணும், பருப்பு வறுத்த பருப்பாக இருக்கணும். ஆமாம். அதே மாதிரி குப்பமேனி இலைன்னு ஒரு இலை இருக்குமா, அந்த இலை சாறு வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து ஒரு 5 ml காலையில், 5 ml. ஆமாம், 5 ml, 5 ml 10 ml, சும்மா ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் கூட போதும். காலைல வெறும் வயிற்றில் கொடுக்க சொல்லுங்கள், 15 நாள் கழிச்சு கூப்பிட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு, சரியா? நன்றிகம், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. கே பாலசுந்தரம். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? மாச்சநல்லூர். ஐயா காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 வணக்கம் சொல்லுங்க ஐயா. கே பாலசுந்தரம். ஐயா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, சரிங்களா? இப்ப உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா, கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஹலோ. ஓகே, நிகழ்ச்சி பாருங்க ஐயா, சொல்லுங்க. மயிலாடும், மயில் அதிகமாக ஆடுறதுனால தான் அந்த இடத்துக்கு மயிலாடுதுறை. மயிலாடுதுறை அது மாயவரம்னு என்ன சொல்லணும், மயூரநாதர் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அற்புதமான ஒரு இடம் அந்த கோயில். ஆமா, அருமையான கோயில் அது. அது டி ராஜேந்திரருடைய ஊராக தான், தரங்கப்பாடி அந்த இடத்துல வீடு இருக்கும். ரொம்ப அருமையான கோயில், வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. கண்டிப்பா, இறைவன் ஒருவன் தான், ஆனா உங்களுக்கு அந்த முருகர் மேல அளவற்ற பற்று இருக்கு, அதுவும் எதனால அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. அதுக்கு முன்பு ஒரு நேயர் இருக்கிறார், பேசுறோம் ஐயா. வணக்கம். வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் நேயர்களே, நீங்க கால் பண்ணும்பொழுது உங்களுடைய டிவி வால்யூம் நல்லா குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, அப்பதான் உங்களுடைய கேள்வி, அந்த பயனுள்ள ஒரு கேள்வி பல பேருக்கு வந்து விடை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தயவு செய்து டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இடைவெளிக்கு முன்ன கேட்டிருந்த முருகர், அதுவும் மயிலாடும் துறை. ஆக்சுவலா என்னன்னா, நான் சாப்பாட்டு கூட வழியில் இருந்தவன், நான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி சாக கிடந்து, அப்ப எனக்கு சக்கரை, பிபி, ஆஸ்துமா எல்லாமே இருந்து, அதற்கு பிறகு வந்து இந்த மருத்துவ முறைகளை நிறைய ஆசாரங்களை கற்றுக்கொண்டேன். மார்த்தாண்டத்துலேருந்து இந்த பக்கம் பெங்களூர் வரைக்கும் நிறைய பேர்த்துட்டு கற்றுக்கிட்டேன். 35-40 பேருக்கு இருக்காங்க எனக்கு. எனக்கு கால் அந்த மேலே பஸ் மேலே ஏறிடுச்சு, மேலே உடம்புலாம் சட்டை கால்ட்டோன்னா அவ்வளோ பாதிப்புகள் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து என்ன முயற்சி எடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிகள் சரியாகலை, பார்த்திங்கன்னா நோய்களுடைய தன்மையும் வந்து எனக்கு வந்து சரியாக புலப்படலை. அப்போ அந்த கோயிலுக்கு நான் வந்து என்னைக்கு போக ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் தான் நிறைய ஆசான்கள், நிறைய ஒவ்வொரு ஆசான்கள், கல்வி முறைகள், இந்த மருத்துவ முறைகளை வந்து நிறைய உணர ஆரம்பித்தேன். இன்றைக்கும் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா விபூதி வந்து இலையில வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த இலையை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வியாதி இல்லாத தன்மை இன்றைக்கும் அது இருக்குது. ஸோ அதனால் எனக்கு திருச்செந்தூர் முருகன், அதான் இறைவன் ஒருவன், அந்த இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகன் பேர் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து பழனி கூட நான் வந்து போனதில்லை, மற்ற கோயிலுக்கு போனது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நான் திருப்பதி போனதில்லை, பாலாஜின்னு பேர் என் பேர். ஆனால் அந்த முருகன் வேறு எங்கேயுமே போக மாட்டேன், போனால் திருச்செந்தூர் போவேன். அது கோயில் கூட அவசியம் பண்ணலம்மா, அதாவது கோயிலுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி, நமக்குள்ளே இறைவனு தேடுறது பிஹெச்டி. அதனால் கோயில் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை உருவாக்கி தருவதற்காகத்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நமக்குள்ளே உண்மை இருந்துச்சுன்னா கோயில் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதை வச்சு நிறைய ஏமாத்துறாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு முழுமையாக எனக்கு நிம்மதியை கொடுத்த இடம் வந்து திருச்செந்தூர். அதனால தான் அடிக்கடி மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல மனநிலைக்கு இருந்தாலும் சரி, நான் நேராக அங்கே தான் போகிறது வழக்கம். சரிங்க ஐயா. இப்போ முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகுன்னு சொல்லுவோம். வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருந்ததுன்னா முருகன் மாதிரியே இருக்குது, கிருஷ்ணர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அப்படியே குழந்தையினுடைய பராமரிப்புக்கு வரேன் ஐயா. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லோருடைய பயமும் குழந்தைக்கு எந்த நோயும் தொற்றிவிடக்கூடாது, குழந்தைய பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டுருக்காங்க. குழந்தை பராமரிப்புக்கு பற்றி ஏதேனும் சொல்ல முடியும்? அதாவது குழந்தை அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் நினைக்கிறது போல் வந்து இப்போதைக்கு வளர்ந்த குழந்தை நினச்சிட்டு இருக்கணுங்க. தப்பு பண்ணுறது என்னென்னா, நம்ம என்றைக்கு குழந்தை வயிற்றில் உருவாச்சோ அந்த நிமிடத்துலேருந்து நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்குறோம், அது யாருக்கும் தெரியுறதில்லை. இன்றைக்கி வந்து 5 வயசில் 10 வயசில் குழந்தை ஒரு கஷ்டப்படுது அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய கஷ்டத்துக்கு காரணம் வயிற்றில் இருக்கும்பொழுது உருவானது தான். அது நிறைய காரணங்கள் இருக்குது, அது நம்ம நிறைய பேச முடியாது. பட் இருந்தாலுமே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணவில் வந்து அவங்களுக்கு சரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டாவே நிறைய அவர்களுக்கு நல்ல பழக்கங்கள் கொண்டு வர முடியும். அது என்ன அப்படின்னா, முட்டை பால் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். தாய்ப்பால்
கிட்டத்தட்ட வந்து 7 வயசு வரைக்குமே அப்போலாம் குடிப்பாங்க. 7 வயசு வரைக்கும் உண்டு. அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் யாரும் கொடுக்கறதே கிடையாது. அதுவே முதல் காரணம். தாய்ப்பால் நம்ம கொடுக்கலனாவே ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபேக்டர், அதாவது 7 தலைமுறைகள். தாய்ப்பால் எப்போ உருவாகுது தெரியுமா? தாய்ப்பால் எப்போ உருவாகுது? குழந்தை பிறந்த உடனே உருவாகுது. அதை எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தாய்ப்பால் எப்போ உருவாகுதுன்னா 5-7 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் உருவாகும். குழந்தை பிறந்து 5வது நாள்லேருந்து 7வது நாளில் தான் உருவாகும் தாய்ப்பால். அப்போ அது வரைக்கும் என்ன உருவாகுது அப்படின்னா கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக உருவாகி அவ்வளோ எனர்ஜி கொலஸ்ட்ரால்ங்கிறது. அதனால தான் பிறந்த குழந்தைக்கே கடவுள் என்ன கொடுக்குறாரு? கொலஸ்ட்ரால். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொழுப்பு உடம்பை கூட்டிடும், இதயத்தை அடைக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். கொழுப்பு உடம்பு கூட்டிடும். ஆமாம், கொழுப்பு வந்து வேண்டாம். கொழுப்பு வந்து நமக்கு நோயை கொடுக்குன்னா மூளையே கொழுப்பு தானே, மூளை கொழுப்பு தானே, தாய்ப்பால் கொழுப்பு தானே. இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் கார்ட்லேஜ்னு ஒன்று இருக்கும், எலும்பு உரையாகும் சைனோவில் ஃப்ளூய்டுன்னு இருக்கும், அது கொழுப்பு தானே. எண்டோமெட்ரிக் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசை மாதிரி இருக்கும், அது கொழுப்பு தானே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு வருது இல்லையா, இந்த எலக்ட்ரிசிட்டி, இது கொழுப்பு தானே. ரத்த நாளங்களுக்கு உள்ள உராய்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக, ரத்தம் போகிறதுக்காக உள்ள லேயர் இருக்கும், அது கொழுப்பு தானே. குழந்தை உருவாகிறதுக்கு காரணமாக விந்து கொழுப்பு தானே, விந்து இருக்குல்ல, அது கொழுப்பு தானே. கொழுப்பு இல்லைனா மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஆனால் நம்ம கொழுப்பு வேணாம், கொழுப்பு வேணான்னு பேசி, நம்ம கொழுப்பு இருந்தாவே நோய் அப்படின்னு பேசி அதையே சாப்பிடாமல் விட்டு தான் நீங்கள் இவ்வளோ வியாதி கொண்டு பண்ணி வச்சுருக்கோம். அம்மா சொன்னாங்களே மயிலாடுதுறையில் என் குழந்தைக்கு எண்ணெயை கொடுக்குறதில்ல அப்படின்னா அதுவே ஒரு தப்பு. எண்ணெய் நிறைய சாப்பிட்ணும். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரம் என்று சொல்லப்படக்கூடிய அதையும் நம்ம இன்றைக்கி கொடுக்குறதில்ல. அது ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபேக்டர், அதாவது 7 தலைமுறைகள் உருவான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு 3வது தலைமுறையில் ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோயை வந்து நம்ம உடம்பு வந்து எதிர்கொண்டிருக்கும். 5வது தலைமுறையில் ஒரு நோய் வந்திருக்கும், 2வது தலைமுறையில் வந்து சண்டை போட்டிருப்போம், நாம் வந்து விழுமணி இருப்போம், ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது அதை வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல வந்து ஸ்டோராக இருக்கும் ஜீனில், அது அப்படியே வந்து குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபேக்டர் டிஎஃப். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்து தெரியும், இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியே கற்பனையாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வியாதிகளாக நமக்கு உருவெடுக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலும் பால் முட்டை 2 முட்டை தவிர்த்துட்டினாவே எல்லா வியாதிகளும் விடுபட முடியும். அந்த குழந்தை பராமரிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு 5 வாரம் நம்ம வச்சுக்கலாம். நான் அடுத்த வாரம் வந்து பேசுவேன், நம்ம அடுத்த வாரத்துலேருந்து குழந்தை பராமரிப்பு, குழந்தையினுடைய வளர்ச்சி, அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் விளக்கமாக பேசுவோம். கண்டிப்பாங்க, நேயர்கள் காத்துட்ருக்காங்க, பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஈரோட்ல ஒரு 7 நாள் தங்க முடியும் உங்களால? ஈரோட்ல நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரிங்க, ஈரோட்ல ஒரு 7 நாள் தங்குங்க. சரிங்க, சரியா போறோம், பயப்பட வேண்டாம், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்க. நன்றிங்க ஐயா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. கண்டிப்பா அதற்கான தகவல்கள் வேணும் அப்படின்னும் பொழுது அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் தருவாங்க. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. கேள்விகள் 1000 நிகழ்ச்சி. சரிங்க ஐயா, இப்போ நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்மளுடைய பிரான்சைசி இருக்கு, இங்க எப்படிங்க ஐயா இயங்கிட்டு இருக்கு? மக்களுடைய அபிமானம் எப்படி இருக்கு? அதாவது மக்கள் வந்து எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுடைய அன்பு ரொம்ப அதிகம் எனக்கு. அந்த அன்புக்கு பாத்திரமாக நான் உண்மையா இருக்கேன், அவ்வளவுதான். அவங்க வைக்கக்கூடிய அன்பு பொய்யா இருக்கக்கூடாது என்றைக்குமே, அதில் நான் தெளிவாக இருக்கேன். ஸோ அதனால இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் அது எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அந்த உலகத்தில் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. இறைவனது ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் பூட்டு தயார் பண்ணுறாங்க. பூட்டு தயார் பண்ணும் பொழுது அதுக்கான சாவியும் தயார் பண்ணி தான் வெளியே வரும். நம்மளை படைக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுறாருனா நமக்கு என்னென்னலாம் இருக்குது, என்ன வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அலசி ஆராயக்கூடிய வகையில் மனசையும் கொடுத்துருக்காரு, அதுக்கான தீர்வையும் கொடுத்துருக்காரு.
அதனால் நோய்கள் அப்படிங்கிறது நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனிதன் அப்படின்னாவே என்னென்னா மனதை இதமாக வைத்துக்கொள்ளக்கூடியவன், அதுதான் மனிதன். அந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா மனதை இதமாக வைக்கக்கூடிய அந்த சூட்சமம் தெரியாமல் தான் இன்றைக்கி தடுமாற்றி உட்காந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி எந்த வியாதியாக இருந்தாலும் மனசு தான் காரணம். மனம் என்ன மாமருந்து, அதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய பெயர். இந்த மனசை கையாள்வதற்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது எளிமையான பயிற்சிகள் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். காலை 7 மணிலேருந்து நைட் 7 வரைக்கும் அது தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. தமிழகத்தில் 50 இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா இடங்களும் டாக்டர்ஸ் இருக்காங்க. என்னை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நாளை கூட பார்த்திங்கன்னா ஈரோட்டில் எல்லா டாக்டர்ஸ் ட்ரைனிங் போட்டிருக்கேன். ஸ்டாஃப் ஹோல் ஸ்டாஃப் வர சொல்லியிருக்கேன். ட்ரைனிங் நாளைக்கும் உண்டு. அது மாதிரி டாக்டர்ஸுங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் டாக்டர் கொடுத்துட்ருப்போம், ட்ரைனிங் கொடுத்துட்ருப்போம். இது வந்து முறைப்படி நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து என்னை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, டாக்டர்ஸை பார்த்தாலே போதுமானது. உங்கள் ஊரில் யாராவது நம்ம மருத்துவமனை ஆரம்பிக்க நினச்சிங்க அப்படின்னா நம்பர்ஸ் கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லைனா அதற்கு ஏற்ற வகையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். திரும்ப சொல்லிட்டேன், இவ்வுலகில் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை, இறைவனது ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த இறை பக்கம் திரும்பாமல் எந்த ஒரு சின்ன பிரச்சனைகள் கூட நமக்கு சரியாகாது. மனசு உங்களுக்கு பாரமாகவும் மனசுக்குள்ள நிறைய கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் அந்த சிக்கி தவிக்கும் பொழுது தான் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறோம். தூக்கம்தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இருக்கும். அந்த தூக்கத்தை நாம் முறைப்படுத்தி நாம் எப்படி தூங்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் முதல் பயிற்சியே. அப்போ உணவு முறைகளிலிருந்து அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி வந்து கணவன் மனை உறவு மேம்படுத்துறது, குழந்தைகள் எப்படி வளர்த்துறது, கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவது எப்படி, அதாவது வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாமா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது என்ன பிரயோஜனம், அது எப்படி யூஸ் பண்ணணும், பங்கு சந்தி போகலாமா, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். அது ஒரு நாள் கிளாஸில். சரிங்க. வியாதிகளுக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால்தானே வந்து ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக ஃபோன் பண்ணும்போது அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. உண்மையிலே வலி வந்ததுன்னா அதற்கான ஒரு மருந்துன்றது கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கைனா அது எல்லாமே அடங்கிய ஒரு விஷயம் தான். முழுக்க வாழ்வியலை கற்றுக் கொடுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் நோயினா நோய்க்கு நான் மருந்து கொடுக்கவே மாட்டேன். மனசு சுற்றுப்புறம் கணவன் உறவாக இருக்கணும், மனைவி உறவாக இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், வரவும் இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணும், இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தா அங்கே சரி பண்ண முடியும். ஒரு நேயர் மட்டும் இருக்காங்க, பேசுறோம் ஐயா. வணக்கம். வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர். ஆமா, நேர்களே, டிவி வால்யூம் நீங்க கம்மி பண்ணீங்கன்னாதான் நீங்க பேசுறீங்க அப்படிங்கறதே முதல்ல உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய மருத்துவமனைகள் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் எங்க போகணும் சொல்லிடுறேன் நான். நாளைக்கு ஈரோட்ல ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு. திங்கட்கிழமை காலையில திருநெல்வேலி, ஈவினிங் வந்து நாகர்கோவில். திங்கட்கிழமை காலையில் திருநெல்வேலி, ஈவினிங் நாகர்கோவில். செவ்வாய்க்கிழமை காலையில் மதுரை, ஈவினிங் திருச்சி. புதன்கிழமை காலையில் பாண்டிச்சேரி, வியாழக்கிழமை சென்னை, வெள்ளிக்கிழமை மேறு சில தொலைக்காட்சியில் வந்து லைவ் இருக்குது, சனிக்கிழமை இங்கே லைவ் இருக்குது. ஸோ அடுத்த மாதிரி சண்டே எழுந்து ப்ரோக்ராம் இருக்கும். அது 2 நாள் கேப்பு கிடைக்கும். அந்த 2 நாள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸியல் மற்ற வேலைக்காக. அதே போல் நமது மருத்துவமனை பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஊர்களிலையுமே இந்த ஃப்ரான்ச்சைசி வந்து கொடுத்துட்ருக்கோம். பொருட்கள் வந்து அவங்களே சேல்ஸ் பண்ணுற மாதிரி, அதுவும் விருப்பப்படுறவங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கப்படும். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நான் கேட்க வந்தது இதுதான், படுக்கை வசதிகளோடு கூடிய மருத்துவமனைகளும் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி ரோட்டில் வந்து 50 படுக்கைகள் அடங்கிய நிறைய அரசியல்வாதிகள் அங்கே தங்கியிருக்காங்க. அது பேரில் சொல்ல வேண்டாம். நிறைய அரசியல்வாதிகள், அரசு தலைவர்கள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்டு தங்கி சிகிச்சை எடுத்திருக்காங்க. சிறப்புங்க ஐயா. மிக அற்புதமான ஒரு எமைதியான மயில் ஆடக்கூடிய இடம் அது. மயில் நிறைய இருக்கு அந்த இடத்துல, அற்புதமே இருக்கும். வந்து அங்கே ஈரோடு வந்து 7 நாள் தங்கினாங்கன்னா எல்லா வேலையும் செய்யணும். சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த 1 மணி நேரத்தில் நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. அது நேற்று மலையில் நினைஞ்சதுனால அந்த சளி வெளிவரத்துக்காக வந்து முயற்சி பண்ணுறதுனால குரல் கட்டையாச்சு பாருங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.